நீதிபதியை விரட்டும் சரத் வீரசேகரவின் வைரலாகும் காணொளி வைரல். பெரும் சிக்கலில் மாட்டிய புள்ளிகள். நீதிபதி சரவணராஜா பதவி விலகல், நேரடியாக தலையிட்டார் ஜனாதிபதி ரணில். சற்று முன்னர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. முல்லைத்தீவு நீதிபதி வெளியேற்றம், அரச தரப்பு அடுக்கும் குற்றச்சாட்டுக்கள், கைது செய்ய தயாராகும் அரசாங்கம். நீதிபதி சரவணராஜா விலகல், மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகும் தமிழர் தேசம். அனைவருக்கும் அவசர செய்தி. நீதிபதி சரவணராஜாவின் தொலைபேசி யாரிடம்? ஸ்ரீலங்காவில் இருந்து பறக்கும் அழைப்புகள், அரச இயந்திரத்தில் பெரும் பதற்றம். நீங்கள் என்னை பயன்படுத்தி விட்டீர்கள், பிள்ளையானும் பதிலளிக்கவில்லை, கருணா அதிருப்தி. எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, நல்ல சந்தோஷத்துடன் இருக்கிறேன். சற்று முன் மகிந்த அறிவிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறிய நீதிபதி, அரசாங்கம் வெட்கி தலை குனிய வேண்டும், சம்பந்தன் சீற்றம். கொழும்பில் திடீரென்று கூடிய நான்கு முன்னாள் ஜனாதிபதிகள், பேசப்பட்ட ரகசியம் என்ன? நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறுமாறு தமிழ் எம்பிக்களுக்கு அறிவித்தல், நீதிபதி விடயத்தால் அதிரும் அரசியல். திருமுருகண்டியில் தமிழரின் துணையுடன் குடியேறி வந்த புத்தர், தமிழனின் கேவல செயல். குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயகவுக்கு ஜனாதிபதி இது தொடர்பில் உத்தரவு விடுத்துள்ளார். தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசாருக்கு அல்லது நீதிச்சபை ஆணைக்குழுவுக்கு நீதவான் ஒருபோதும் அறிவிக்காத காரணத்தினால் ஜனாதிபதி இந்த ஆலோசனையினை வழங்கியுள்ளார். எனவே இந்த சம்பவத்துக்கான மூல காரணத்தை உடனடியாக ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, நீதியமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோருடன் சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதுடன் இதற்கு முன்னர் மரண அச்சுறுத்தல்கள் தொடர்பில் நீதவான் முறைப்பாடு செய்யவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி வெளிநாடு சென்ற நீதவான் தனது பதவி விலகல் கடிதத்தை செப்டம்பர் 23ஆம் தேதி நீதிச்சபை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என ஜனாதிபதி செயலக தரப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா தனது பதவியை விட்டு அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர நீதிபதி சரவணராஜாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வகையில் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. இது அண்மையில் குருந்தூர் மலையில் எடுக்கப்பட்ட காணொலியாக இருக்கலாம். குறித்த காணொலியில் நீதிபதியுடன் சரத் வீரசேகர வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போலவும் நீதிபதி கோரிக்கை ஒன்றை மறுப்பது போலவும் காணப்படுகிறது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலின் காரணமாக பதவி விலகி நாட்டை விட்டு சென்ற விவகாரத்தில் தமிழ் மக்களின் எதிர்ப்பை காண்பிக்க போராட்டங்களை நடத்த தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று இலங்கை தமிழரசுக் கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, டெலோ, புலட், இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரும் அடுப்பில் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மருதனார் மடத்திலிருந்து யாழ் நகர் வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் முல்லைத்தீவை முடக்கி போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்லவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ள முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவை தொலைபேசி மூலமோ வேறு எந்த முறையிலோ தொடர்பு கொள்ள முடியவில்லை என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சட்டத்திறனிகள் கூட்டணிவின் உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திறனி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் மற்றும் இந்த விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டத்திறனிகள் ஒன்றிணைந்து ஆராய்ந்து வருவதாக ஜனாதிபதி சட்டத்திறனி சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் தியாக தீபம் திலீபனை நினைவேந்தல் விவகாரம் போன்றவற்றில் மிக முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிகையான அழுத்தங்கள் காரணமாக தன்னுடைய அனைத்து பதவிகளில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டு பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் அவரை தொடர்பு கொள்ள முற்பட்டும் அது சாத்தியமளிக்கவில்லை. நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் கடிதம் மற்றும் அவர் கூறியதாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வெளியாகியுள்ள விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நீங்கள் என்னை பயன்படுத்திவிட்டு எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மிலாத் நபி திருநாளுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ட்விட்டர் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இறை தூதர் ஜல் அவர்களின் போதனைகள் அன்பானவர்களாகவும் அதிக இரக்கமுள்ளவர்களாகவும் பகிரப்பட்ட மனிதநேயத்தில் ஒன்றுபடவும் நம்மை ஊக்குவிக்கட்டும் என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவிற்கு விநாயகமூர்த்தி முரளிதரன் ட்விட்டரில் பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இன்று மகிழ்ச்சியாக இல்லை. நீங்கள் என்னை பயன்படுத்திவிட்டு எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நான் தினமும் குடிக்கிறேன், உங்களுக்கு இப்போது மகிழ்ச்சிதானே? பிள்ளையானும் எனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பது இல்லை. நான் மிக மோசமாக உள்ளேன் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தனது உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகளை மறுத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். களனி விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த அவர், நான் நலமுடன் இருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்தார். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேனா அல்லது நல்ல நிலையில் இருக்கிறேனா என்பதை நீங்கள் பார்க்கலாம். சமூக ஊடகங்களில் இடுகையிடுவதை ஒருவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக இனியும் நீடிக்க முடியாது என்றும் இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல்வேறு அழுத்தங்களால் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பில் உயர் அச்சுறுத்தல் காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேறுமை குறித்தும் இந்த நாடும் அரசும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரசமந்தன் கடுமையாக சாடியுள்ளார். நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பில் தகவல் வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நீதிமன்றமும் நீதிபதிகளும் சுதந்திரமாக செயற்பட இடமளிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் மக்கள் நீதிமன்றம் சென்று நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமன்றத்தினதும் நீதிபதிகளதும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தினால் அது பாரதூரமான குற்றமாகும். இந்த விடயம் தொடர்பாக உள்நாட்டு விசாரணை மாத்திரமல்ல வெளிநாட்டு விசாரணைகளும் நடக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கையின் நீதித்துறை சுதந்திரத்தை பறிக்கும் இந்த பாரதூரமான செயல்களை வெளிநாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அத்துடன் நீதிபதி டி சரவணராஜா மீளவும் பதவியை ஏற்பதற்கும் அவர் சுதந்திரமாக கடமையாற்றுவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் விரைந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 74வது சீன தேசிய தின கொண்டாட்டத்தில் இலங்கையின் 4 முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒரே இடத்தில் சந்தித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இதன்போது இலங்கையை வறுமை பொறியில் இருந்து விடுவித்து அபிவிருத்தி கிட்டுச் செல்ல தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்கோங் தெரிவித்துள்ளார். 74வது சீன தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இந்த நாட்டிற்கான சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதரகம் ஏற்பாடு செய்த 74வது சீன தேசிய தின விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. குருந்தூர் மலையில் இடம்பெறும் சட்டவிரோத பௌத்த கட்டுமானத்துக்கு எதிரான சட்ட நகர்வுகளை எடுத்த முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்களால் பதவி விலக வைக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த அடக்குமுறைக்கு எதிராக தமிழ் அரசியல்வாதிகள் கடுமையான எதிர்வினைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள திருமுருகண்டி செல்வபுரம் பகுதியில் அமைந்துள்ள சிவனாலய காணியில் புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கு ஊடகவியலாளர் ஒருவர் எடுத்த நடவடிக்கை கிராம மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளதாக எதிர்ப்பில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நீண்ட காலமாக உள்ள சிவன் கோவில் காணியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்கம் அல்லாத கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஊடகவியலாளர் ஒருவரும் குடியிருந்து வருகிறார். ஆலய நிர்வாகத்துக்கும் குறித்த ஊடகவியலாளருக்கும் இடையில் மீள்குடியேற்றத்துக்கு பின்னர் பிணக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் குறித்த காணியில் ஒரு பகுதியை சிவனாலயத்துக்கும் ஒரு பகுதியை ஊடகவியலாளருக்கும் என பிணக்கு தீர்வு காணப்பட்ட போதும் அந்த ஊடகவியலாளர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் காணியின் பெரும்பகுதியை தனக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரின் அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியுற்ற நிலையில் குறுக்கு வழியில் சிந்தித்த ஊடகவியலாளர் கிளிநொச்சியில் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களின் செல்வாக்குடன் இராணுவத்துடன் உரையாடி அவர்களின் ஒப்புதலுடன் அவர்களின் மூலம் பெறப்பட்ட புத்தர் சிலை ஒன்றை சிவன் கோயிலுக்கு வழங்கப்பட்ட காணியில் வைப்பதற்கு இன்று நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்த நிலையில் ஊர் மக்கள் சிவன் கோவிலில் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாங்குளம் காவல்துறையினர் பொதுமக்களுடன் உரையாடிய போது சட்டவிரோதமாக மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கையை தடுப்பதாக தெரிவித்துச் சென்றனர். முல்லைத்தீவு நீதிபதியின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அபத்தமானவை என்றும் அவர் தற்போது தொழில் நியதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டுள்ளார் எனவும் சட்டமாதிபர் திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அழைத்து உத்தரவை மாற்றுமாறு சட்டம் அதிபர் தம்மிடம் கோரியதாக நீதவான் சுமத்தும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 3 மனுக்களில் குறிப்பிட்ட நபர் பிரதிவாதியாக அவரது அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட ரீதியான அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தமக்கு உதவுமாறும் தம் சார்பில் முன்னிலையாகுமாறும் அவர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதவான் சார்பில் முன்னிலையாகுமாறு நீதி சேவைகள் ஆணைக்குழு இந்த கடிதத்தினூடாக சட்ட அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் சட்ட அதிபர் நீதவானுடன் சில விவரங்களை கலந்துரையாட தீர்மானித்தார். கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி உரிய அதிகாரிகளின் அனுமதியுடன் இந்த ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனவே முதலாவதாக சட்ட அதிபர் அழுத்தங்களை பிரிவிப்பதாக நீதவானை சட்ட அதிபர் திணைக்களத்துக்கு அழைக்கவில்லை. எனினும் அவர் நீதவான் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். சட்ட அதிபர் திணைக்களத்தின் குழுவிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர் இந்த சந்திப்பில் பங்கேற்றார். இந்த சந்திப்பானது சட்டத்தரணி கட்சிக்காரர் என்ற உறவின் அடிப்படையிலான சந்திப்பு என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தனக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம் தொடர்பிலான கூட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று அதன் பின்னர் போலி குற்றச்சாட்டுகளை சுமத்துவது அபத்தமானது. சந்திப்பின் மெய்யான நோக்கத்தை மூடிமறைத்து திரிவுபடுத்தி பிழையான தகவலை வெளிப்படுத்துவது நியதிகளுக்கும் அல்ல. இது அவரின் தொழில் முறைமைக்கும் புறம்பானது. குறிப்பாக மேலே கூறப்பட்ட இந்த விடயங்களை உண்மையில் இந்த சம்பவத்தின் சரியான பின்னணியாகும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதியை விரட்டும் சரத் வீரசேகரவின் வைரலாகும் காணொளி வைரல், பெரும் சிக்கலில் மாட்டிய புள்ளிகள். நீதிபதி சரவணராஜா பதவி விலகல், நேரடியாக தலையிட்டார் ஜனாதிபதி ரணில், சற்று முன்னர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. முல்லைத்தீவு நீதிபதி வெளியேற்றம், அரச தரப்பு அடுக்கும் குற்றச்சாட்டுக்கள், கைது செய்ய தயாராகும் அரசாங்கம். நீதிபதி சரவணராஜா விலகல், மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகும் தமிழர் தேசம், அனைவருக்கும் அவசர செய்தி. நீதிபதி சரவணராஜாவின் தொலைபேசி யாரிடம், ஸ்ரீலங்காவில் இருந்து பறக்கும் அழைப்புகள், அரச இயந்திரத்தில் பெரும் பதற்றம். நீங்கள் என்னை பயன்படுத்தி விட்டீர்கள், பிள்ளையானும் பதிலளிக்கவில்லை, கருணா அதிருப்தி. எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, நல்ல சந்தோஷத்துடன் இருக்கிறேன், சற்று முன் மகிந்த அறிவிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறிய நீதிபதி, அரசாங்கம் வெட்கி தலை குனிய வேண்டும், சம்பந்தன் சீற்றம். கொழும்பில் திடீரென்று கூடிய 4 முன்னாள் ஜனாதிபதிகள், பேசப்பட்ட ரகசியம் என்ன? நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறுமாறு தமிழ் எம்பிக்களுக்கு அறிவித்தல், நீதிபதி விடயத்தால் அதிரும் அரசியல். திருமுருகண்டியில் தமிழரின் துணையுடன் குடியேறி வந்த புத்தர், தமிழனின் கேவலச் செயல்.